Hi everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event MCs and Chennai Event Entertainers, Event MC, MC Trainer and Founder of Chennai Event MCs and Co-Founder of Chennai Event Entertainers. இன்னைக்கான டாபிக் ஒரு ஃபேஸ்புக் லைவ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு. நேற்று நான் பண்ண லைவை பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, லைவ் கேட்டேன், அதில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கேட்டேன். பட் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக் லைவை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களா, அதனால ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது நேற்று வந்த குவஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய தடவை என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் ஃபேஸ்புக் லைவ் பண்ணலாமா, என்னோட ஃபீல்டுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக் லைவ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். பர்சனல் பிராண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவுக்கு வந்து ஃபியூ இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி யூஎஸ்ல நிறைய விஷயங்கள் எப்படின்னா, யூஎஸ்ல வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்தியாவுக்கு வரும், இல்லை ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்ததுக்கப்புறமா இந்தியாவுக்கு வரும். அந்த வகையில் பர்சனல் பிராண்டிங்ற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட நான் 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கேன் என்னோட மென்டர் டாக்டர் மகாராஜா மூலமா. என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணும்போது எங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கோ, எங்களுடைய கோட்ஸ் இருக்கோ, இது மாதிரி வச்சு எங்களை பிரதானப்படுத்தி சில விஷயங்கள் வெளியே புஷ் பண்ணும். பட் இதை நான் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நாங்கள் பண்ணும்போது நிறைய பேர் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க, என்னன்னா என்ன உங்க ஃபோட்டோ போட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பார்த்தாலும் உங்க போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதே விஷயம் லாஸ்ட் 2-3 இயர்ஸா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 5-6 இயர்ஸா பண்ணிட்டு இருக்க விஷயம் அப்போ வந்து கிரிட்டிசைஸ் பண்ண அதே பீப்புள் இப்ப லாஸ்ட் 2-3 இயர்ஸா பண்றாங்க. எங்க பாக்கலாம், நான் சொல்ற உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மேபி நீங்க நியூ இயர் விஷயஸ் எல்லாம் பாருங்க, இல்ல ஃபெஸ்டிவல் விஷயஸ் எல்லாம் வரும்போது பாருங்க. ஐதர் அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு உங்களுக்கு ஃபெஸ்டிவல் விஷயஸ் அனுப்புவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய போட்டோ போட்டு அனுப்புவாங்க. எஸ்பெஷலி ட்ரைனர்ஸ், கவுன்சிலர்ஸ், மீடியா பீப்புள் எல்லாம் வந்து உங்களோட போட்டோஸ் போட்டு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து நாங்க 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த விஷயங்கள். ஸோ இந்த பர்சனல் பிராண்டிங் வந்து நம்ம வந்து நம்ம பிரதானப்படுத்தி சில விஷயங்கள் பண்ணணும், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நாங்கள் முன்னாடி பண்ணிட்டு இருந்த விஷயத்த இப்போ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் வந்து நான் ஸ்டார்டிங் வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதை இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்க. பட் அது ஃபர்ஸ்ட் பண்ணுறமா லாஸ்ட் பண்ணுறமான தாண்டி நம்ம பண்ணணும், எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அந்த அவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கும். அந்த வகையில் தான் ஃபேஸ்புக் லைவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருக்கு. ஃபேஸ்புக் லைவ்லாம் முன்னாடி நான் அடிக்கடி என்னோட ட்ரெயினிங்ஸ் கிட்ட சொல்ற விஷயம் நார்மலா இது மாதிரி ஒரு கேமரா, இது கிடையாது வேற ஒரு கேமரா வச்சு மோட்டோட L7, அது இருந்த பீரியட் 6 இயர்ஸ் பேக், அதுல தான் நான் வந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல எப்படின்னா ஒரு பெரிய ஸ்டூல் இல்ல, பெட் மேல வந்து ஸ்டூல வச்சுட்டு அதுல எங்க மொபைல் வச்சு, மொபைல் பின்னாடி வந்து எங்க புக்ஸ் செல்ஃபா வச்சு அதை நிக்க வச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ல வந்து வீடியோ எடுப்பேன். வந்து பொசிஷன் பார்த்து ஒரு 10 செகண்ட்ஸ் பேசி திரும்ப வந்து மொபைல செக் பண்ணி கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு பண்ணும். ஸோ ஒரு வீடியோ நடக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகும். நான் லைட்டிங் பார்த்து அது வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்கணும், திரும்ப நடுவில் மொபைல் விழுந்துடும், இதெல்லாம் பண்ணி எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு டிஜி கேமரா வாங்க ஆரம்பித்தேன். அப்புறம் மொபைல் ஐ மீன் லேப்டாப்ல வந்து ஃப்ரண்ட் கேமரா, வெப் கேமரா இருந்தது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தான் வந்து மொபைல்ல வந்து ஃப்ரண்ட் கேமரா டெக்னாலஜி வந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு உங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ல பிடிச்சமா பேசிட்டு போகலாம், லேப்டாப்ல வந்து வெப் கேமருக்கா அழகாக உட்காந்து பேசலாம். இதெல்லாம் வந்து பேக் கேமரா காலத்துலேருந்தே நான் வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நானும் சரி, என்னோட மென்டர் டாக்டர் மாரதம் சரி, யூடியூப்ல போய் பார்க்கறவங்க தெரியும், அப்போதுலேருந்து அவ்வளோ வீடியோஸ் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். இப்போ ஃப்ரெண்ட் கேம் வந்துருச்சு, அதுக்கப்புறமா வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப் நிறைய வந்துருச்சு. என்னன்னா ஃப்ரேம் சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்தது. இன்ஃபேக்ட் நானும் டாக்டர் மகாராஜா, என்னோட ட்ரெயினிஸ் நந்தினி, இன்னும் சில ட்ரெயினிஸ்லாமோ அந்த ஆப்ல பேசணும். அது இந்தியன் ஆப், இன்டர்நேஷனல் ஆப் வந்து பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்ற விஷயம்லாம் மேபி நிறைய பேருக்கு அவுட் ஆஃப் கான்டாக்ட்னா தெரியலாம், பட் இப்படிதான் வந்து ஃபேஸ்புக் லைவ் வரதுக்கு மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. அதுக்காக தான் சொல்றேன் ஃபேஸ்புக் அந்த ஃபேம் ஆப்ன்றது என்னன்னா, நம்ம ஒரு ஆப்ல ஒரு லைவா டிவி சேனல்ல பேசுற மாதிரி, எப்படி ஒரு சன் மியூசிக்ல வந்து ஒரு ஆங்கர் பேசணும் நீங்க பேசுறீங்களோ, அது மாதிரி அந்த ஆப்ல வந்து நீங்க ஏதாவது டாபிக் பேஸ் பண்ணி நீங்க பேசலாம். உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ், அதுல ரெஜிஸ்டர்ட் ஆடியன்ஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ லைவாக இருக்கும் டிவி ஷோ பண்ற மாதிரி வந்து ஆப் பேஸ் பண்ணி நீங்க பேசலாம். ஃபேம் ஆப் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய ஸ்கோப்னு இருந்தது. இதெல்லாம் நிறைய ட்ரெயினர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆப். அதுக்கப்புறமா தான் ஃபேஸ்புக் லைவ், கூகுள் ஹேங்அவுட் வந்துருச்சு. ஃபேஸ்புக் லைவ் ஸோ இது மாதிரி வந்து இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கூகுள் ஹேங்அவுட் எல்லாம் எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, பட் ஃபேஸ்புக் லைவ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அதை எப்படி யூஸ் பண்றோம், சும்மா நான் ஏதோ ஒரு டைம் பாஸ் யூஸ் பண்றேன்னா, இல்ல என்னோட பிசினஸ் க்ரோ பண்றதா யூஸ் பண்ணுறா, இல்ல என்னோட ஃபாலோவர் பேஸ் இன்க்ரீஸ் பண்றதா யூஸ் பண்றா, இல்ல உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்றதாக பண்றா அப்படின்ற மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். நீங்க எதுக்காக யூஸ் பண்ணீங்கிறது, நான் பேசுறது பிசினஸ் க்ரோத் அண்ட் பர்சனல் க்ரோத்துக்காக. நான் எப்பவுமே எந்த டாபிக் பேசுறோம் அப்படின்னாலும் சரி, மற்றவங்க நான் டிஸ்கஸ் பண்ற விஷயம் ரெண்டு விஷயம், பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் நமக்கு தேவை, பர்சனல் லைஃபும் தேவை. ஸோ ஆஸ் எ ஹோல் இது ரெண்டுமே நமக்கு வளரும் போது நமக்கு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனல் நம்ம வந்து மாறும். நம்ம லைஃபும் நல்லா இருக்கும், நம்ம சுற்றி நம்ம ஃபேமிலி லைஃபும் நல்லா இருக்கும், நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. ஒன்லி பிசினஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும், ஒன்லி பர்சனல் லைஃப் ஃபோக்கஸ் பண்ணணும், ரெண்டுத்துக்குமான பேலன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த வகையில் ஃபேஸ்புக் லைவ் பண்ணும்போது இதோட முன்கதை சுருக்கம்லாம் சொல்லிட்டேன். இப்போ ஃபேஸ்புக் லைவ் இது பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின் போது, நான் டெய்லி பண்ணுறது நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின் போது அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை மென்டர் டாக்டர் மகாராஜா ஸ்ரீ சுப்ரமணியன் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரெயினர், என் குருவோட ட்ரெயினர், ஒன் ஆஃப் ஹிஸ் ட்ரெயினர்ஸ் அப்படின்னு சொன்னால் மரேசா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் 21 டேஸ் எவ்ரி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இதை பற்றி நிறைய வீடியோஸ்க்கு பேசியிருக்கேன். நான் இப்போ ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து நைட் 11 o'clock என் மென்டர் கால் பண்ணி இதெல்லாம் ஒரு சேலஞ்ச் நான் எடுக்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ,
11:30 அந்த பிரேக்ல வெளியே வரும்போது இன்டர்வல்ல வரும்போது அங்கேயே தியேட்டர்லயே ஒரு லைட் போட்டேன். அது கண்டினியூஸா எவ்ரிடே பண்ணேன். இது வந்து ஜூலை 24 ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் ஃபெப்ரவரி 28 ஆயிடுச்சு. லைக் மோர் தென் 210-220 டேஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா கவுண்ட் பண்ணல, பட் 200 டேஸ் கிராஸ் பண்ணிடுச்சு. ஒரு நாள் கூட விடாம நான் பண்ணிட்டு, லைக் எக்ஸப்ஷன் வாஸ் ஒரு நாள் நைட் நான் மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் 2:00 லைவ் போட்டேன். அந்த ஒரு நாள் தவிர மற்றபடி விதவுட் எனி பிரேக் ஐ பீன் டூயிங் மினிமம் 1 லைவ் பர் டே. சில நேரத்தில் 2 லைவ், 3 லைவ், 4 லைவ், ஒரு நாள் பேக் டு பேக் ஒரு 4 லைவ் கூட பண்ணேன். ஸோ இந்த வகையில் நான் ஃபேஸ்புக் லைவ் பண்றேன். இதனால எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு என்ன கிடைக்கலாம், இதுதான் இதை பத்தி தான் இப்ப பேச போறேன். ஸோ இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இப்ப நான் பேச போறது 3 விஷயம். 1, லைவ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஜென்ரலா இருக்கும், எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கலாம், இதை பத்தி தான் பேச போறேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமா நான் இங்க ஷேர் பண்றேன். நேற்று நான் என்னோட லைவ்ல சொன்ன விஷயம் தான், என்னோட கிரிடிஸ் நிறைய பேர் நான் பண்ண சொல்லும்போது நிறைய பேர் வந்து அவங்க கிரிட்டிசிசம் எல்லாம் வந்தது, நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, அவங்க மார்க்கெட் டவுனா அப்படின்னா கிண்டல் அடிக்கிறாங்க சொன்னாங்க. இதெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க, பட் இதை பேசுற யாரும் ஒரு பிசினஸோ உங்களுக்கு வந்து கைட் பண்றவங்களும் கிடையாது. எல்லாருமே சொல்ல மாட்டேன், எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் உங்களுக்கு கிண்டல் அடிச்சா அவங்க பாருங்க, அவங்க போய் அவங்களோட ஒர்க்கை பார்க்க போறாங்க. பட் நீங்க லைவ் பண்ணீங்கன்னும் போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா அது தொடர்ந்து பண்ணுங்க. அட் த சேம் டைம் லைவ் பண்ணும்போது 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் நான் ட்ரெயினிங் சொன்னேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு அதை பத்தி மட்டும் பேசாம எது நீ யூஸ்ஃபுல்லா டாபிக் எடுக்கலாம், 3 விஷயம் எடுத்துக்கும். ஒரு டாபிக் பத்தி பேசப்படுற அந்த டாபிக் பேசிட்டு அந்த டாபிக்னால நீ எப்படி பெனிஃபிட் ஆகுங்க, அதை கேட்கற வியூஸ் எப்படி பெனிஃபிட் ஆகிடுவாங்க. இந்த 3 விஷயத்தை கவர் பண்ண, இந்த 3ல ஏதாவது ஒண்ணு அவங்க பேச, 3 யூஸ் ஆகலாம் இல்ல 3ல ஏதாவது ஒண்ணு கம்பல்சரி எனக்கு யூஸ் ஆகும், அந்த ஸ்டோரியில இருந்து ஏதாவது கண்டென்ட் எடுத்துக்கலாம், இல்ல நான் ஒரு ரெடிமேடா சில டிப்ஸ் சொல்றீங்களா உங்களுக்கு யூஸ் ஆகலாம்னு சொல்றேன் அதுல இருந்து எடுத்துக்கலாம், இல்ல நான் இதை எப்படி அப்ளை பண்ணேன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் இதை மாதிரி 3 பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கேட்கறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த லைவ் எடுத்துக்கலாம். இந்த லைவ்ல நான் என்ன பேசுறேன், இந்த லைவோட யூசர்ஸ் பத்தி நான் பேசுறேன். தட்ஸ் அ ஜெனரல் டாபிக். செகண்ட், எனக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்ல போறேன். தேர்ட், உங்களுக்கு எப்படிதான் யூஸ் ஆகலாம். இந்த 3 சொல்லிட்டேன்னா இதுல இருந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எதை நீங்க அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணலாம். நான் கெட்டிங் ஸ்ட்ரெயிட் இன்டு தி டாபிக், லைவ்னால என்னென்ன யூசஸ் அப்படின்னு புல்லட் பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் அப்படின்னா எவ்ரிடே மினிமம் ஒரு கண்டென்ட் எனக்கு ஆட் ஆகிடுது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பேச இல்லை கத்துக்கிட்டு தெரிஞ்சு சரக்கு காலி ஆயிடுச்சு இல்லை என்கிட்ட கண்டென்ட் இல்லை அப்படின்னா ஓகே நீங்க ஏதாவது டாபிக் பண்ணலாம், என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறேன், யோசிக்கிறேன், அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்றேன். ஸோ டாபிக் மட்டும் முக்கியம் கிடையாது, அது என்ன பேச போறது ரிசர்ச் பண்ணி பேசும்போது ஆடின் கண்டென்ட். ஸோ எவ்ரிடே வந்து கண்டென்ட் ஆட் ஆகுதுன்னு போது நாளைக்கு நான் ஒரு புக் எழுதுறேன் இல்லை எனக்கு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றேன் இல்லை நான் ஒரு டிவியில வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் போது என்னோட கண்டென்ட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ் ஆகும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம இந்த மைண்ட்ல கிடைச்சதை நீங்க கீழே எடுத்துட்டு வந்தீங்க, ஆர்டிகலாவோ வீடியோவோ ஆடியோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு எப்பவுமே அது யூஸ் ஆகும். எனக்கு யூஸ் ஆகும்னா எனக்கு பின்னாடி வர சன்னிதிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கண்டென்ட் எல்லாம் அவருக்கு பார்க்கும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆடிங் கண்டென்ட். செகண்ட், வீடியோஸ் கீப் இன்க்ரீசிங். அதே தான் நம்ம யூடியூப் சேனல் டெய்லி நான் எப்பிள்ள பண்ற வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நான் யூடியூப் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் ஃபேஸ்புக்ல இருக்கு கண்டென்ட் ஆட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் யூடியூப்ல வந்து அடிஷனலா வந்து எவ்ரிடே எனக்கு ஆட் ஆயிட்டு இருக்கு. அதே நான் மல்டிபிள் சேனல்ஸை நான் பிடிச்சிருக்கேன். நான் என்னோட எல்லா வீடியோஸ்ல வந்து சென்னை எம்சீஸ் லைவ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி என்னோட எல்லா லைவ்லையும் அப்லோட் பண்றேன். இப்போ புதுசா இன்னொரு சேனல் நான் கிரியேட் பண்றேன், அதோட நேம் வந்து பிரிசிட்டின்னு சொன்னேன். மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி இருக்கிற வீடியோஸை மட்டும் நான் அதை ஷேர் பண்ணுறேன். அடுத்து எம்சீஸ் பேஸ் பண்ணி இருக்க வீடியோஸை அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி நான் தனித்தனியா பிடிக்கும்போது என்னோட நம்பர் ஆஃப் வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் சரி, விமியோலையும் சரி, அதர் வீடியோ சேனல்ஸ்களும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க போகுது. தேர்ட், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ். நான் லைவ் பண்ண ஆரம்பிச்ச புதுசுக்கும் இப்போதைக்கும் பார்த்தா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. த வே ஐ டெலிவர், த வே ஐ ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி, இதை மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அதில் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைவ் பண்ணுறோம் அப்படின்போது லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. என்னன்னா ஒரு லைவ் ஆரம்பிக்கும் போது வந்து நிறைய பேர் கேட்பாங்க என்ன சரி லைவ் பண்ணும்போது, நான் லைவ் பண்ணும்போது வந்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க பப்ளிக் பிளேஸில் பண்ணும்போது 5 பேர் தான் இருக்காங்க 6 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் அந்த லைவ் பண்ணும்போது எவ்வளோ பேர் இருக்காங்கிறது முக்கியம் கிடையாது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வியூஸ் வந்து 300 வியூஸ் ஆகலாம், 400 ஆகலாம், 4 வந்து 1000-2000 ஆகலாம், இல்லை நான் டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல போகணும் அங்கே பார்க்குற வியூஸ் ஆகலாம். ஸோ நம்மளோட ஃபாலோவர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ என்னால் வெளியே பார்க்குறாங்க அப்படின்னும் போது எல்லா மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிறது வந்து என்னோட ஃபேஸ்புக் லைவ் சொல்லுங்க. உங்கள் லைவை பார்க்குறேன், மேபி டேரக்டாக ஒன்று நீங்கள் கமெண்ட் பண்ணல அப்படின்னாலும் சரி, அவங்க நேரில் வரும்போது என்னை பார்க்கும்போது சொல்கிற விஷயம் உங்கள் லைவை பார்த்துட்டு இந்த லைவ் பார்த்தா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருக்கவங்க லைவை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ப்ரைஸ் ஆகினா ஒரு லைவ் பர்டிகுலராக சொல்லி அதில் என்ன பேசுகிற முதற்கொண்டு சொல்கிறாங்கன்னு போது அவ்வளோ பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாட் ஆல் பீப்புள் ஆர் எக்ஸ்பிரசிங். இதுதான் எல்லாமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். நான் பாட்டு பண்ணுறது ரிசல்ட் கொடுக்க நீங்கள் நினைக்காதீங்க, ஏன்னா யாரும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அதுலேருந்து நோட்ஸ் எடுக்கலாம் இல்லை அதை யூஸ் பண்ணலாம் இல்லை அது மூலமாக உங்களோட கிரெடிபிலிட்டி உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களை நேரில் பார்க்கும்போது சொல்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதாங்க. வேல்யூ ஆடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோட மில்டா டாக்டர் நாலாஜ் என்ன கற்றுக்கிட்ட விஷயம், நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா
கொஞ்ச நாளே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ட்ரெயின் ரூபா அடிக்கடி சொல்ற விஷயம் என்னோட லைவ் பார்த்து எனக்கு நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிஸ் கொடுக்குறாங்க. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன எப்படி தெரியும் கேட்டா உங்களோட லைவ் பார்த்தா அப்படின்னா சொல்லுவாங்க அப்படின்போது. இந்த மாதிரி வந்து என்னோட நிறைய ட்ரெயினிஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்பியோட ஒரு வீடியோ பார்த்தேன், சம்பந்தமா பேசும் வீடியோ நேற்று தான் நான் போய் பார்த்தேன். அதில் பார்த்தா 1800 வியூஸ் யூடியூப்லேயே தாண்டிருக்கு. நம்பி அதை லைவா பேசிட்டு அப்புறமா அப்லோட் பண்ண வீடியோ. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னா எப்படி நீங்க புது புது மெட்டீரியல் பத்தி பேசும்போது அதை கத்துக்கிட்டு பேசும்போது ஆஸ் எ ஹோல் ஒரு ப்ரொஃபஷனலாவோ ஒரு பர்சனல் லைஃப்ல உங்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ஃபாலோயர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும், நீங்க வந்து மற்ற லைஃப்ல வேல்யூ ஆட் பண்றீங்க, நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து நீங்க நாட் ஓன்லி ஈவன் ப்ரொஃபஷன், எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி, நீ ஈவன் யூ கேன் பி அன் எம்ப்ளாயி, நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியும், அன்லெஸ் சர்டன் திங்ஸ் ஆர் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதை தவிர எதை பத்தி வேணாலும் நீங்க வந்து பேசணும். ஸோ லைவ்ல பேசுறதுன்னு சில மேபி யூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கானா கிடையாது, பட் நீங்க பேசுற விஷயமும் மற்றவங்க ஹர்ட் பண்ணாம, அதே மாதிரி உங்க கம்பெனி பத்தி பேசுங்கன்னா அதோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும். என்ன விஷயம்லாம் ஜென்ரலா பேச முடியுமோ அதை பேசுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் உருவாங்க. ஆடியன்ஸ் உருவாக உருவாக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறது. கீப் ஆடிங் வேல்யூ. தட்ஸ் இட் ஃபார் தி லைக் டு வாட் திஸ் லைவ். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஈவென்ட் எம்சி அண்ட் சென்னை ஈவென்ட் என்டர்டெய்னர்ஸ். மை மொபைல் நம்பர் 9003087198. குட் நைட், ஸ்டே பிளேஸ்ட்.